இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யார் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்று இரவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, நிச்சயமாய் வல்லமையான சாட்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. சாட்சி ஆதாரமா இருக்கிறது. ஆண்டவர் இன்றும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நிச்சயமாய் யார் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒருவராய், இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து செல்கிற ஒருவராக இருக்கலாம். நண்பர்களே, இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்வதை போல, உங்கள் கவலை நிறுத்தப்படுவது, உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தொடர் கதையாய் அது சென்று கொண்டிருக்க கூடாது. தேவனால் கூடும் நண்பர்களே, நிச்சயமா. எனவேதான் இந்த நேரம் நாங்கள் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். என்னோடு மெர்லின் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி. எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிக பெரும் காரியத்தை இந்த வாரத்தின் முதல் வேலை நாள் நிச்சயமாய் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். நீங்கள் நம் ஆலயத்தினுடைய அட்டவணையை பார்க்கும்படி, ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் திங்கள் வரை யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுவது என்ன, காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஆலயம் தினமும் திறந்திருக்கிறது. தினமும் ஆலயம் திறந்திருக்கிறது, உங்களுக்கு உதவி செய்யும்படி. எனவே இந்த அட்டவணையை பார்த்த பிற்பாடு நான் தொடர்ந்து உங்களோடு பேசுவேன். இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நல்லது நண்பர்களே, நீங்கள் மிக தெளிவாய் பார்த்திருப்பீர்கள். திங்கள் முதல் திங்கள் வரை ஆலயத்திலே ஒவ்வொரு நாள் செய்கிற காரியங்கள் என்ன, ஜபங்கள், ஆலோசனை. நீங்கள் எல்லா நாளும் எல்லா நேரமும் வரவேற்கப்படுகிறீர்கள். அனைவருக்காய் யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது, இல்லையா மர்லின்? நிச்சயமா பாஸ்டர். வணக்கம் மக்களே, நாங்க இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதமான கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக. நீங்க என்னுடைய கரத்துல பார்க்கிற மாதிரி எல்லாவற்றையும் நாங்கள் தயார்படுத்திருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அதை சாட்சியாய் மாற்றுவதற்கு. நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனை சாட்சியாய் மாற முடியும், உங்களுடைய இந்த சூழ்நிலை சாட்சியாய் மாற முடியும். இந்த நேரம் நான் ஒளிபரப்பு செய்ய போகிற இந்த சாட்சி நண்பர்களே மிக நன்றாய் கவனியுங்கள். இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கை, நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி பல கணவர்களுடைய வாழ்க்கை, பல வாலிபர்களுடைய வாழ்க்கை, பல மாணவர்களுடைய வாழ்க்கை, ஏன் பல பெண்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே கூட இருக்கலாம். இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இந்த சாட்சியை கேளுங்கள், பிற்பாடு நான் உங்களோடு பேசுவேன். நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை, என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடி கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது.
நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்த்தி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில் பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000 குடிப்பேன், சில நேரத்தில் 22,000 நான் குடிப்பேன். ஒரு வாரத்தில் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது, அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியினிடத்திலே கேட்கும் போது நான் சொல்வேன், பணம் இல்லை, பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை, என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன், அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள் யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன், அதான் என் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டாங்க. நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த செயலை என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றி கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது, என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான என் கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை, இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். இந்த எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடியில்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். நான் நம்புகிறேன் நீங்கள் மிக நன்றாய் சாட்சியை கவனித்திருப்பீர்கள் இல்லையா. ஒரு நபர் அவருக்கு இருந்த அந்த கெட்ட பழக்கத்தினுடைய பாதிப்பினால் வாழ்க்கையில என்னென்ன துளைத்தாரை, திருமண வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது, சரீரம் சீரழிக்கப்பட்டது, மனநிலை மோசமானது, ஒரு மிருகத்தை போன்ற ஒருவராய் மாறினார். அவர் குடிக்கும்பொழுது யாருமே அவரிடத்துல செல்ல முடியாது, யாரும் அவரோட பேச முடியாது. எல்லோரையும் அடிப்பார், எல்லோரையும் காயப்படுத்துவார். அதாவது அவர் அவருடைய நிலையில இல்லை. கண்டிப்பாய் நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யார் கெட்ட பழக்கத்திலே பாதிக்கப்பட்ட ஒருவராய் இருக்கிறீர்களோ, இந்த கெட்ட பழக்கத்துக்கு நிச்சயமாய் ஒரு காரணம் நீங்கள் வைத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வடு, ஒரு தழும்பு, ஒரு காயம், அதாவது நீங்கள் சந்தித்த சில மோசமான சூழ்நிலைகள், உங்களுக்கு ஏற்பட்ட சில மோசமான அனுபவங்கள். இவருடைய வாழ்க்கை பற்றி நான் பேசும்போது இவர் திருமண வாழ்க்கையினுடைய அனுபவம் இவரை ஆபாச படத்திற்கு தள்ளியது. திருமணத்திலே இவர் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை, ஒரு நல்ல உறவிலே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை தவறான ஒரு வழியிலே தேடினார். அதனைத் தொடர்ந்து மது, அதனைத் தொடர்ந்து மற்ற மோசமான செயல்கள். கண்டிப்பாய் இவர் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த தழும்பு காயம் இவரை பாதித்தது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே, இந்த தழும்பை ஆற்ற இந்த கெட்ட பழக்கம் தீர்வு இல்லை. நான் நம்புகிறேன் அவர் குடிக்கு தன்னை அடிமையாக்கியது, ஆபாச படத்துக்கு தன்னை அடிமையாக்கியது, ஏதாவது ஒரு வழியில அவருடைய திருமண பிரச்சனையினுடைய சுமையிலிருந்து வெளியே வரும்படி, அவர் திருமணத்தினுடைய பாதிப்பிலிருந்து வெளியே வரும்படி. ஆனால் இது தீர்வு அல்ல. ஒரு பிரச்சனையை தீர்க்க ஒரு கெட்ட பழக்கம் தீர்வு அல்ல. இல்லை நண்பர்களே,
அவர் தன் காயத்தை ஆற்ற, தன் தழும்பை ஆற்ற, அந்த ஒடுனுடைய அந்த பாதிப்பை நீக்க வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார், வேற ஒரு முயற்சி செய்தார். ஆனால் முயற்சி பலன் தரவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள், கெட்ட பழக்கம் அவரை எந்த நிலைக்கு தள்ளியது? கெட்ட பழக்கம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் அவரை மாற்றியது? தன் சுய நினைவிழந்த ஒருவராய், தன் தன்மை இழந்த ஒருவராய், தன்னுடைய குணாதிசயத்தை இழந்த ஒருவராய் மாறினார் இல்லையா? எனவே நீங்கள் யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, யார் நீங்க இந்த பாதிப்பை உணர்கிறீர்களோ, புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கெட்ட பழக்கம் இதற்கான தீர்வு அல்ல. உங்களுடைய காயத்தை ஆற்ற இந்த வழிகள் உங்களுக்கான தீர்வு அல்ல. ஆனால் நீங்கள் தேவனுடைய உதவியை தேட தீர்மானித்தால், நாங்கள் உங்களுக்காக இங்கு இருக்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்காக இருக்கிறோம், உங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளும்படி. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பலாம், நீங்கள் நேரடியாக இங்கே வரலாம், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நான் நம்புகிறேன் இந்த நேரமும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறீர்கள். நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு சாட்சியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாய், யார் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தழும்பை, ஒரு காயத்தை உங்கள் மனசிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறார், உங்கள் சூழ்நிலை மாறும்படி. மேர்லின், யாராவது மக்கள் நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறார்களா? விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் சூழ்நிலை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆமா பாஸ்டர், மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய அழைப்பு கொடுக்கிற ஒரு நபரா இருக்காங்க. இந்த இடத்துல சில விண்ணப்பங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ராமசாமி அவருடைய கடன், அவருடைய சர்க்கரை வியாதியிலிருந்து விடுதலையாகும்படி, குணமாகும்படி கேட்டிருக்கிற அவருடைய விண்ணப்பம் இந்த நேரம் நான் எண்ணெயில போடுறேன். பிற்பாடு மேத்யூ அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்தும், அவருடைய கோபம் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகும்படி கேட்டிருக்கிற உங்களுடைய விண்ணப்பம் இந்த நேரம் நான் எண்ணெயில போடுறேன். பிற்பாடு மாலதி அவங்களுடைய பண வாழ்க்கை, அவங்களுடைய கணவருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, இந்த பிரச்சனை நீங்கும்படி உங்களுடைய விண்ணப்பத்தை நான் எண்ணெயில போடுறேன். நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். எங்களுடைய பலத்தை முழுவதுமாக செலுத்துவதற்கான காரணம் உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் மாற்றுவதற்கு. நிச்சயமாய் தேவன் எங்களை உபயோகப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். நாங்கள் வெறும் ஒரு கருவிகள் தான். ஆனால் நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம் தான் மிக முக்கிய நண்பர்களே. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதோ, ஒரு அறைக்குள்ளே முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதோ, தனி அறையிலே உங்களை தனியே வைத்திருப்பது இந்த தழும்பை, இந்த காயத்தை ஆற்ற முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒரு சரியான தீர்மானம், நீங்கள் செய்கிற ஒரு சரியான செயல் இந்த காயத்தை நீக்க முடியும், இந்த தழுமை நீக்க முடியும். எனவே இன்னொரு சாட்சி நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாய், யூனிவர்சல் ஆலயம் மற்ற சமூக சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் ஒரு சமூக சேவை பணியை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். வெளியிலே கஷ்டப்படுகிற மக்கள், உணவில்லாத மக்கள், இடமில்லாத மக்களுக்கு நாங்கள் செய்த ஒரு சமூக சேவையினுடைய சில காட்சிகள், நீங்கள் யார் முன்வர விரும்புகிறீர்களோ வரவேற்கப்படுகிறீர்கள். நாம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு உதவும்படியாய். எனவே இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுதே. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. நிச்சயமாக இதான் யூனிவர்சல் ஆலயத்தில் நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான ஊழியங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த பலவிதமான வேலைகளின் மூலமாய் மக்களுடைய இருதயத்தில் உள்ள தழும்பு, காயத்தை நீக்கும்படியாய்,
நீங்கள் இங்கே திரையிலே பார்ப்பதை போல 24ஆம் தேதி ஜூலை மாதம் 24ஆம் தேதி யார் நீங்கள் காயத்தினுடைய வலியை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தின் தழும்பை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்கலாம். உங்கள் நினைவிலே அலைமோதி கொண்டிருக்கலாம். ஏன் உங்கள் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கலாம். மன அழுத்தத்திலே உங்களை தள்ளலாம். நீங்கள் தற்கொலைக்கு கூட முயற்சிக்கிற ஒருவராக இருக்கலாம், முயற்சித்திருக்கிற ஒருவராக இருக்கலாம். உங்களுக்கு இனி வாழ பிடிக்கவில்லை, வாழ விரும்பவில்லை, வாழ்க்கை உங்களுக்கு சலித்து போயிருக்கலாம், வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொள்ள முடியாத ஒருவராக இருக்கலாம், பிரச்சனையிலே மூழ்குகிற ஒருவராய் நீங்கள் உங்களை பார்க்கலாம். பிரச்சனை உங்களை தாண்டி உங்களை மீறி உங்கள் சக்திக்கு மிஞ்சினதாய் தெரிகிறது. ஒரு மலையை போல, மிகப்பெரிய மலையை போல. நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்வது என்ன தெரியுமா? நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன். உங்களால முடியல, நீங்க சென்ற இடத்துல அவங்களால முடியல, நீங்க எடுத்த முயற்சினாலும் முடியல. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன். நீங்கள் நம்புகிறீர்களா? தீர்மானம் எடுங்கள் நண்பர்களே, அடி எடுத்து வையுங்கள். அம்பிகாவுடைய சாட்சி நீங்கள் இப்போது கேட்பீர்கள். அவர் முயற்சித்தார், கண்டிப்பாய் பல வழிகளில் முயற்சித்தார் தன் காயத்தை ஆற்ற. அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, ஒருவரால் ஏமாற்றப்பட்ட ஒரு பாதிப்பு. அநேக இளம் பெண்கள் நம்பிக்கை துரோகத்தினால், அன்பான வார்த்தையால், தவறான வாக்குறுதியினால் ஏமாற்றப்படுகிறார்கள். சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை, இருதயத்தினுடைய எண்ணம். இதே போல் அம்பிகா வாழ்க்கையில் நடந்தது. அம்பிகா தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சித்தார், வேறு ஒரு வழியை தேடினார் காயத்தை ஆற்ற. ஆனால் அது தீர்வு இல்லை என்பதை அம்பிகா தெளிவாய் புரிந்து கொண்டார். அவர் எடுத்த ஒரு சரியான தீர்மானம் இன்றைக்கு அவருடைய காயத்தை முற்றிலுமாய் ஆற்றி தழும்பு இல்லாதபடி செய்திருக்கிறது. புது வாழ்க்கை அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சி கேட்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே சமயம் யார் நீங்கள் இந்த நேரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, உடனே நீங்கள் கீழே உள்ள இந்த எண்களுக்கு, வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பெயர்களை விரும்பினால் அனுப்பலாம், உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பலாம். பரிசுத்த ஒளிவு எண்ணெயில் அது வைக்கப்படும். மகளின் தயாரா இருக்கிறார்கள், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாங்கள் விசுவாசத்தை ஒன்றிணைப்போம், உங்கள் மேல் கர்த்தருடைய ஆரோக்கியத்தை அறிக்கை செய்யும்படியார். எனவே சாட்சி கேளுங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ஜானி, எனக்கு 27 வயசாகுது. இவங்க என்னுடைய மனைவி. வணக்கம், என் பேர் அம்பிகா, எனக்கு 26 வயசாகுது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை வந்து, அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் வந்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த கனவு வந்து, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருந்த கனவு. அதுக்காக நான் வந்து என் பள்ளி படிப்பை நிறுத்திட்டேன், பசங்களோட தகவாத சகவாசத்தில் ஈடுபட்டேன், தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். எல்லா நேரமும் என் பாக்கெட்டில் ஒரு கத்தி இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு இது தெரியாது. அதாவது வீட்டுக்கு வந்து நான் நல்ல புள்ள போல தான் இருப்பேன், வெளியே வரும்பொழுது தான் நான் இது எல்லாமே என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நடப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நான் இப்படி தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பையனாக தான் நான் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நபர் என்னை ஏமாத்துனதுனால நான் தற்கொலை எண்ணத்தில் உள்ளான. நான் நினச்சேன் என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிச்சிக்கலாம் இதோட அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தாழ்வு மனப்பான்மையானது இருந்தது, எனக்கு வெறுப்புணர்வு இருந்தது, யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, தனிமையாக இருக்கணும்னு விரும்பினேன். நான் நிறைய முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நான் யோசித்தேன். நான் வந்து எப்படிலாம் தற்கொலை செய்ய முயற்சேன்னா, என்னுடைய கைகளை நான் வந்து பிளேடு எடுத்து கட் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் வந்து தூக்கு மாட்டிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். மொட்டை மாடி மேலே நின்று நான் மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 வருஷமாக நான் தொடர்ந்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னுடைய அம்மா தான் என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இந்த ஆலயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ப்ரேயருக்கு வந்தேன். ஆனால் ப்ரேயருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, வந்துட்டு ஒரு ஜஸ்ட் உக்காந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் நான் தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நானாக தொடர்ந்து யாருடைய உதவியும் இல்லாத நானாக வர ஆரம்பித்தேன். வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் வந்து நான்
விடுதலையாக்கப்பட்டேன், அசுத்தத்தினால நான் வெளிப்படுத்தப்பட்டேன். இப்படியா தான் இப்படி நடக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையை அப்புறம் முழுமையாக மாற்றம் அடைஞ்சிச்சு. எனக்கே தெரியாது அந்த ப்ரேயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஃப்ரீயாக இருந்துச்சு, விடுதலையானது போல், ஏதோ ஒரு விஷயம் போல் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறுத்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் முழுமையாக மாறுந்த நான் பார்த்தேன். எல்லாம் கெட்ட நண்பர்களை விட்டு சகவாசத்திலிருந்து விடுதலையானேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். நான் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றேன். இங்கே தான், இந்த ஆலயத்தில் தான் என்னுடைய மனைவியை நான் கண்டடைந்தேன். இந்த மாதிரி சூழலில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய அக்கா இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏன்டி இந்த மாதிரி இருக்க, நீ வந்து இங்கே ஒரு சர்ச் இருக்கு, நீங்கள் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்த முதல் நாள்லேயே இங்கே வந்து நான் லேசாக உணர்ந்தேன். நான் வந்து மாற்றத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். பிற்பாடு எங்களுக்கு வந்து திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை வந்து, அதாவது, முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுடைய இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வியாதியும் இல்லை. பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெற அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் இன்றைக்கி. ஆமாம், எங்களுக்கான இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது. நாங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் உதவி செய்கிறோம். அப்புறம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் உதவியாக தேவன் எங்களை பயன்படுத்துகிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பதிலை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது, வாழ்க்கைக்கு ரெண்டு விதமான விஷயம். எங்கள் வாழ்க்கைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு செயல், இப்போது நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது, என்னுடைய நோக்கம் வந்து ஆத்துமாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது போய் அடுத்தவங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வகையில் என்னை தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிறார். நான் நிச்சயமாக அதை நினச்சி கூட பார்க்கல, நான் ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட இல்லை. தேவன் இன்னைக்கு என் எண்ணத்தையே மாற்றிருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கு. இதை போல் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் இன்னைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கணும், மாற்றப்பட்டிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற முடியும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாட்சியை பார்த்துட்டு இருக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மாபெரும் அளவில் ஆசீர்வதிப்பார். இதை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்த தேவனுக்கு நன்றி. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நான் சொன்னது உண்மையா இல்லையா? யார் நீங்க இதை பார்த்து கொண்டு இருந்தீர்களோ, இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான அல்லது மிக சரியாய் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சியா இருக்கிறதா இல்லையா? அநேகருடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. அநேகர் தன் காயத்தை காண்பிப்பது இல்லை, ஆனா வலியை உணர்றாங்க. அநேகர் அந்த தழும்பை பார்த்து கொள்கிறார்கள், அதை நினைத்துக் கொள்கிறார்கள். தன் தலை விதி என்று, தலையெழுத்து என்று. உண்மை அது அல்ல நண்பர்களே. நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதவி உங்கள் முன்பா இருக்கிறது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள், தீர்மானம் இடுங்கள். கர்த்தர் உங்கள் காயத்தை ஆற்ற முடியும். மேலின் யாராவது நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறார்களா? நாம் ஜெபிப்பதற்கு முன்பாய் மக்களுடைய விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம் பாஸ்டர், சில விண்ணப்பங்களை நான் உங்களுக்காக குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஒரு படி எடுத்து வைக்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு காஞ்சனா தேவி அவங்களுடைய கணவருடைய குணமாக்குதலுக்காக கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விண்ணப்பம் இந்த நேரம் நான் எண்ணெயில போடுறேன். பிற்பாடு இந்த ஒருத்தர் மாலத்தி இருக்காங்க, அவங்களுடைய பண வாழ்க்கை, அவங்களுடைய மகன் மகளுடைய திருமண வாழ்க்கைக்காக கேட்டிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பம் இந்த இடத்துல நான் போடுறேன். சில மக்கள் நீங்க பெயர்கள் குறிப்பிட விரும்பாத காரணத்தினால நான் உங்களுடைய விண்ணப்பத்தையும் இந்த இடத்துல நான் எண்ணெயில போடுறேன். மக்களை நீங்க இந்த இடத்துல தற்செயலா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கல, நீங்க யூடியூப், ஃபேஸ்புக், நீங்க டிவியில பாக்குறவங்களா இருக்கலாம், நீங்க தற்செயலாக இதை பார்க்கல, நீங்க இன்னும் ஒரு வீடியோவாக இதை நீங்க பார்க்கல. நீங்க பார்க்கறதுக்கான காரணம், உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கண்டறிந்திருக்கிறார். உங்களுடைய முயற்சி தேவனோடு உங்களை ஒன்றிணைக்க நாங்கள் உதவியா இருப்போம். நிச்சயமாய் இது தற்செயல் அல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் செய்ய போகுது வெறும் ஜெபமல்ல நண்பர்களே. கர்த்தருடைய வார்த்தை நிஜம், சோதித்து பார்க்கலாம். நான் உங்கள் காயத்தை ஆற்றுவேன். நீங்க யார் என்னோட ஜெபத்தில் இணைய போறீங்களோ நீங்களும் உங்கள் விசுவாசத்தை ஒன்றிணையுங்கள். நான் ஜெபிக்கும் போது உங்க வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, எங்க இருக்கிறீங்களோ, கூடுமானால்
உங்கள் கண்களை மூடி ஜபத்தில் ஒன்றிணையுங்கள், விசுவாசத்தில் ஒன்றிணையுங்கள். பார்க்கலாம் இந்த வார்த்தை நிஜமா இல்லையா. நீங்க வெகு தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் உங்களால் நேரடியாக வர முடியாது. சென்னையில உள்ள நம்முடைய கிளை சபைகளுக்கு, நம் ஆலயங்களுக்கு, எனவே கர்த்தர் உங்கள் காயத்தை ஆற்ற முடியும். தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம் நண்பர்களே, அவசரப்படாதீர்கள். வழி உண்டு, வழி உண்டு. சூழ்நிலை மாறும், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எனவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் தருணமா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே, இந்த வார்த்தை நிஜம் என்பதை உன் மக்கள் இன்று இரவு அனுபவிக்கட்டும். ஒரு அறைக்குள்ளே தன்னை பூட்டி கொண்டிருக்கிற இந்த இளம் பெண், இந்த வாலிபர், வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கிற இந்த தாய் தந்தை, ஒரு காயத்தின் நிமித்தம், ஒரு தழுமினால், ஆறாத அந்த காயத்தினால் வலிக்கக்கூடிய, அதாவது நினைக்கும் போதெல்லாம் வலிக்கக்கூடிய அந்த தழும்பினால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவர்கள் கேட்ட சாட்சி, இவர்களுக்கு ஆதாரம் நீர், இவர்கள் காயங்களை ஆற்ற முடியும். இந்த ஜபத்தின் மூலம் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தை இணைக்கிற இந்த நபர் தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலே, இந்தியாவின் எந்த பகுதியிலே, சென்னையின் எந்த பகுதியிலே இருந்தால், வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தால், உன் சக்தி இவரை தொடுவதாய், வல்லமை செல்வதாய், காயங்கள் ஆறட்டும், எல்லா பாதிப்புகள் மறையட்டும், தவறான முடிவை எடுக்க தீர்மானித்திருந்த மனநிலை மாறி புத்தி தெளிவடையட்டும். தேவன் ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது உற்சாகம், ஒரு தெளிவு இவருக்கு கிடைக்கட்டும். தன் வாழ்க்கை மாற வழி உண்டு என்பதை இந்த நபர் விசுவாசிக்கும்படி, பரிசுத்த ஒளிவை எண்ணெயில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்களையும் விண்ணப்பங்களையும் முன் வைக்கிறேன். அவர்கள் காயங்களின் நீர் ஆற்றுவதை அறிக்கை செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. மனசுல யார் பாரத்தோடு இருந்தீங்களோ நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். நாளை இதே நேரம் ஜாய் டிவியிலே கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரை நான் மீண்டும் சந்திப்போம். அதுவரை தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்கள். உம் கண்களாலே நிலையாக என்னை காண்கின்ற உம் சேவியாலே என்னாளும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியின் பாதில் காலை வரும் என கருகில் நீ தொலைவில் என்றும் மாறாத உள்மாயும் நீ உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறி வார்த்தைகள் நிறைவேறும் உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். நடந்தாலும் எதிர்கொள்வேனே நானே, ஏமாற்றம் எனக்கில்லை தேவனாலே. என் நம்பிக்கை அவர் கைகளில் நான் காண்பேன், கூட
கூடாது யாவும் கூடும் தேவனாலே நிச்சயமாடிகையின் சத்திய தேவன் மனிதரில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கட